வணக்கம் நண்பா. நம்ம கீபோர்ட் மூலமாக எல்லாமே இந்த ஸ்பேஸில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது ஒவ்வொன்றிலையும் யூஐ பட்டன். யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ், நம்ம கேம் விளையாடும் போது முன்னாடி இருக்கிறது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ளூ பிரிண்ட்ஸில் நம்ம எல்லாம் கஜ கஜன்னு எல்லாமே பண்ணி வச்சிட்டோம். ஸோ திருப்பி நம்ம ஏற்கனவே அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரிகர் பாக்ஸும் யூஸ் பண்ணோம், ஃப்ளிப் ஃப்ளாப்பு, கேட்டு, டிலே பிரான்ச் எல்லாமே யூஸ் பண்ணோம். ஸோ திருப்பியும் அதையே வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ இது இங்கே ப்ளூ பிரிண்ட்லேயே நம்ம பண்ண போகிறதில்ல, வேறு இடத்துல பண்ண போகிறோம். ஸோ இந்த இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும், இங்கேயே இருக்கட்டும். நம்ம வந்து இடத்த மாற்றிக்குவோம், இந்த இடத்த வந்து வேறு இடத்துக்கு மாற்றிக்குவோம். ஸோ அதுக்கு வந்து ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டெப்பு நான் ஃபஸ்ட்டு எதுக்கு போட்டேனே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், எதுக்கு போட்டேன்னு நான் சொல்கிறேன். இப்போது யூஐக்கு நாம் வேறு இடத்துக்கு போகலாம். ஸோ இதில் ஏற முடியுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஜம்ப் 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 தற்கொலை. ஓகே, ஏற முடிஞ்சிருச்சு. இந்த சைடு இறங்கலாமா? ஸோ இது எதுக்கு பண்ணுறேன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த சைடு வந்து போட்டாச்சு. எதுக்குன்னா, இப்போ நம்ம இடம் வந்து நம்ம யூவிக்கு வந்து நம்ம இன்னொரு இடம் காப்பி பண்ண போகிறோம். ஸோ இது அப்படியே இன்னொரு காப்பி நம்ம கிரவுண்டுக்கு எடுத்துக்கலாம் நம்மளுடைய யூசேஜுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம கீபோர்டுக்கு பண்ண எல்லாமே இருக்குது. நம்ம யூவிக்கு பண்ணுறதுக்கு இன்னொரு கிரவுண்டுக்கு போகலாம். ஸோ இந்த கிரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம யூவிக்கு பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் சேஞ்ச் யூஸிங் யூஐ பட்டன். யூஐனா என்னென்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஆக்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ மெட்டீரியல் போட போகிறோம், என்னத்துக்கு நம்ம போட போகிறோங்கிறத ஃபஸ்ட் இது பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸுக்குன்னு சொல்லலாம், இந்த பாக்ஸுக்கு இருக்கட்டும். இப்போது இந்த பாக்ஸோட இதை சர்ச் பண்ணிக்கலாம், கியூபு. ஸோ இந்த கியூபை வந்து இப்போ வந்து கண்டென்ட்டில் வணக்கம் நண்பால் மெஷின் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இது இந்த டோருக்கு பண்ண மாதிரி, டோருக்கு நம்ம பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கலாம், ப்ளூ பிரிண்ட் கிளாஸஸ் கொடுத்துக்கோங்க, அதில் வந்து ஆக்டர் நியூ ஆக்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம், வணக்கம் நண்பா ஆக்டர். இது வந்து மெட்டீரியலுக்காக, ஸோ எம் அப்படின்னு வச்சுக்கலாம்.
இப்போது இதுக்குள்ளே நம்ம போகணும். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இது. அது பார்க்கலினா அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டு இதில் வந்து இது இருக்குது. இந்த டிஃபால்ட்டு சீன் ரூட்டு தான் இந்த பாலு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் கம்போனண்ட்டில் ஸ்டாட்டிக் மெஷ் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து பிக் பண்ணால் இங்கே வந்துடும். ஸோ இப்போ இதுக்கான இதை தான் நம்ம வந்து இங்கே இப்போது இதுக்குள்ளே தான் நம்ம கோடிங் போட போகிறோம். இந்த இது உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வரிசையாக மூணு இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடம் ஈவெண்ட் கிராப். ஸோ இந்த ஈவெண்ட் கிராப்பில் நம்ம கோடிங் போட போகிறோம். இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் அந்த புது இடம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஆக்டர் க்ரியேட் பண்ணோம், வணக்கம் நண்பால் மெஷில் டோருக்கு பண்ணோம். ஆனால் இது பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம் சேவ் பண்ணிவிட்டு. ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இது பிக் பண்ணிவிட்டு அதுலேயே மூணாவது டேபாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கிரிப்ட் வேணாம், ஈவெண்ட் கிராஃப்னு இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் கிராப்பில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம், ஈவெண்ட் கிராப்பில். ஸோ இதில் வந்து நம்ம அதே மாதிரி தான் செட் மெட்டீரியல் போட்டு இது பண்ண போகிறோம். ஆனால் ஸ்டாட்டிக் மெஷ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்கான மெஷை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணி இழுத்து போட்டோம்னா நம்மளுக்கு அது கிடச்சிரும். இந்த ஸ்டாட்டிக் மெஷ் தான் இந்த பாக்ஸ். ஸோ இதனால் இது இந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம யூஐங்கும் போது அது நான் வந்து லிங்க்கு இங்கே வந்து ஒரு லிங்க்கு தான் பண்ணுவோம், ஒரு கால் பண்ணுவோம். எப்படின்னா ஒரு சொல்கிறேன் பாருங்கள், ஆடு கஸ்டம் ஈவெண்ட். ஸோ இந்த ஆடு கஸ்டம் ஈவெண்ட்டில் நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கணும், வணக்கம் நண்பா மெட்டீரியல் ஒன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த நேமை நான் யூஐயில் போய் நான் கொடுத்தேன்னா அங்கே கடைசியில் லிங்க்கில் கடைசியில் கொடுப்பேன், இந்த நேமை லிங்க் கொடுப்பேன். ஸோ அங்கேருந்து லிங்க்கை பார்த்துட்டு இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு இந்த மெஷ்ஷுக்கு மெட்டீரியல் செட் மெட்டீரியல் நம்ம அப்ளை ஆயிரும். அதே தான் க்ரீன் கொடுக்கலாம். இது நம்மளோடது இல்லை க்ரீன். ஸோ இப்போ வந்து இது பண்ணியாச்சு. இன்னொரு லிங்க் பண்ணலாம், கஸ்டம் சியூஎஸ்ன்னு கொடுங்க, ஆடு கஸ்டம் ஈவெண்ட்டுன்னு வரும். ஸோ இதில் வந்து வணக்கம் நண்பா மெட்டீரியல் டூ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது அப்படியே தான் காப்பி பேஸ்ட், மெட்டீரியல் மட்டும் இந்த ரெட் கலர் இந்த ரெட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் கோடிங். நம்ம இது ஏற்கனவே பார்த்தது தான், இது மட்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா நம்ம ஈவன் கிராப்பில் கொடுக்குறோம். இது வந்து ஒரு கால் ஸ்டேட்மெண்ட், இங்கேருந்து வேறு இடத்துக்கு தூக்கிட்டு போவோம். இந்த நோடை வந்து இது வந்து தூக்கிட்டு போகுது. அது எங்கே போகுதுன்னா அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு போகுது. இப்போ தான் முக்கியமானதுக்கு வரும். என்னென்னா யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த நியூ ஃபோல்டர் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு க்ரியேட் பண்ணிக்கலான்னு போன தடவை சொல்லியிருந்தேன், யூஐ. ஸோ அந்த யூஐங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இந்த நேம் தான் பண்ணணுன்னு கிடையாது. இதெல்லாம் மெட்டீரியலு மெஷ்ஷு யூஐ அதெல்லாம் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு யூஐனே நான் போட்டுக்கிட்டேன். இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் யூஐ போட்டாச்சு. இப்போ அதுக்குள்ளே வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ்னு இருக்கும். அதில் வந்து விட்கட் ப்ளூ பிரிண்ட், விட்கட்டுங்கிற வேர்டு இனிமேல் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா விட்கட்னா தான் நீங்கள் முன்னாடி பார்க்குற அந்த யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், வணக்கம் நண்பா யூஐன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இதை நம்ம எல்லாத்துக்கும் பிக் பண்ணுவோம். ஸோ அதனால் நேம் கொடுத்துக்கிட்டேன். இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடச்சிரும். இது வந்து புதுசு, இது தான் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற அஞ்சு வீடியோவுமே இதை பொறுத்து தான் இருக்கும். ஓகே, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் நீங்கள் பார்க்குற இந்த ஃபுல் ஸ்க்ரீனு. நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் கேம் விளையாடுறீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வந்து இந்த பாக்ஸ் தான். அந்த பாக்ஸில் நீங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பட்டன் வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஸ்டார்ட்டு ஆப்ஷனு எல்லாமே வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறது தான் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், பட்டன் இருக்குது, இது வந்து அழுத்துற பட்டனு, இமேஜ், இதில் நீங்கள் ஏதாவது ஐக்கான் வச்சுக்கலாம்,
டெக்ஸ்ட்டு இந்த பட்டனு மேலே போட்டிங்கன்னா அதுக்கான டெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக போடனாலும் போட்டுக்கலாம். அதுக்கான சைஸு கலரு எல்லாமே இந்த சைடு இருக்குது. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெக்ஸ்ட் பாக்ஸு, ஸோ இதில் வந்து நீங்கள் அதில் இன்புட்டு அங்கே ரன் டைமில் வந்து இன்புட் வாங்குறதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா இன்புட்டு எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ போக போக பார்க்கலாம். இது வந்து பார்டர், இதுக்குள்ளே வந்து எனக்கு வந்து பட்டன்ஸ் வேணும் அப்படின்னா இதுக்குள்ளே பட்டன், ஒரு பட்டன் இன்னொரு தடவை தூக்கி போட்டால் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம போட்டதெல்லாம் இப்படி வந்து ஆர்டர் வைஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பார்டர் மேலே இப்போ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா பார்டர் செலக்ட் பண்ணிட்டோம், தூக்கிட்டு வந்து இங்கே பார்டர் கீழே விட்டோம்னா இந்த மாதிரி பார்டர் கீழே இது வந்துடுது. ஸோ பார்டருக்குள்ளே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் ஒவ்வொன்றா போகும்போது நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் நான் வந்து இப்போ தூக்கி போட்டு சும்மா என்னங்கிறத காட்டினேன், அவ்வளோதான். நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒன்று தான் இப்போதைக்கு, பட்டனு அப்புறம் வேணும்னா அதுக்குள்ளே டெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். பட்டன், ஸோ பட்டன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், பட்டன். ஸோ இந்த பட்டனை வந்து நம்ம மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது இருக்குது. ஸோ இங்கே ஒன்று வச்சுக்கிறேன், அதுக்கான பட்டன் எங்கே இருக்குது, அதுக்கான நேம் வந்து இது வந்து பட்டனோட நேம், இது வந்து இங்கே மாறாது, பட்டனோட நேம் M1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கான நேம் வந்து M2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே எதுக்கு நேம்னா, இது நம்ம இதில் வந்து கிராஃப் போக போகிறோம். ஸோ உங்கள் கிராஃப் போகும்போது இந்த இது யூஸ் ஆகும். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா இதுக்கான கோடிங்லாம் நம்ம கிராஃபில் தான் போடுவோம் பார்த்தீங்களா, இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. ஸோ நான் இது தான் சொல்லுவேன். ஸோ நிறையா இடம் இருக்குங்க, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து மெமரி ஆகும், சரிங்களா. இப்போ வந்து இப்போ ரெண்டு பட்டன் போட்டாச்சு, இதுக்கு மேலே வந்து டெக்ஸ்ட்டு நல்லா இது வந்து என்ன பட்டன் அப்படிங்கிறது தெரியணுன்னா அதுக்கு மேலே வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், இது இந்த இடத்துல இருக்குது டெக்ஸ்ட் பிளாக், அதே இங்கே இருக்குது டெக்ஸ்ட்டுன்னு. ஸோ அதை வந்து M1 மெட்டீரியல் ஒன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு இருக்குது, இது இங்கே போடுறதுக்கு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, Ctrl+C. இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் பண்ணி M2 கொடுத்து என்டர் எழுத்துனீங்கன்னா M2 பட்டன் கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு ரெண்டு பட்டன் கிடச்சிருச்சுங்க. இப்போ வந்து இது என்ன பட்டன் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன், மெட்டீரியல் மெட்டீரியல். ஓகே, ஸோ மெட்டீரியல்னு போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து அங்கே நம்ம யூசர் இன்டர்ஃபேஸில் வரும், அதுக்காக தான் நான் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது ஏன் இந்த மூலையில் வச்சுருக்கோன்னா நம்ம என்ன நிறையா பண்ண போகிறோம், லைட்டுக்கு பண்ண போகிறோம், கேமராவுக்கு பண்ண போகிறோம், அப்புறம் டோருக்கு பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுங்கிறதுக்காக இந்த இடத்துல எல்லாம் போடணும். ஸோ அதனால் ஸோ அந்த காரணத்தினால மூலையில் வச்சுருக்கேன், இந்த மூலையில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த M1 பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்து கிளிக் பண்ணுங்கள், இந்த M1 கிளிக் பண்ணாதீங்க, பட்டனை தான் கிளிக் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னா இங்கே கூட கிளிக் பண்ணிக்கலாம், அப்போ தான் இது ரெண்டும் சேர்ந்து இது வந்து சேரும். ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டு கிராஃபுக்கு போயிடுறேன், இதை நான் ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணணுன்னா கூட அவசியம் இல்லை, டிசைனில் நீங்கள் அதை செலக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து இங்கே இருக்குது வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு தான் நான் நேம் கொடுக்கணும்னு சொன்னேன். ஸோ இந்த நேமை நான் இழுத்து போடக்கூடாது. இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் ஆன் கிளிக்குடு, இப்போ நான் அதை கிளிக் பண்ணனா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே தான் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நோடு, அதுதான் நான் முன்ன சொன்னது. இந்த நோடை வந்து இதை கொடுத்தோன்னா இதை வந்து இழுத்துட்டு கொண்டு வந்து இங்கே விட்டுறோம் அப்படின்னா அந்த இதில் நான் கால் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போது அந்த நோடை கொண்டு வந்துடலாம். வணக்கம் நண்பா, மெட்டீரியல் கேப்ஸில் இருக்குது. வணக்கம் நண்பா, எம் ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு அது பண்ணக்கூடாது, அதை இதை வந்து ரன் பண்ணிக்கணும், சேவ் பண்ணி
சேவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஒரு நோட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு போடணும். இப்போ பட்டன் கிளிக் பண்ணால் எங்கேருந்து எடுத்து பண்ணுது, ஸோ அதனால் எந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக கெட் ஆல் ஆக்டர் ஆஃப் கிளாஸ். ஸோ இப்போ எந்த யூஐயை வச்சு பண்ணுதுன்னா, வணக்கம் நண்பா யூஐன்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம் நம்ம முன்னே. சரி, அந்த இது வந்து ஆக்டர், எந்த ஆக்டர் நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வணக்கம் நண்பா, இந்த இது இங்கே இருக்கும் பாருங்கள், இதில் வந்து மெஷ் இருக்குது. மெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா அது வணக்கம் நண்பா எம் அப்படிங்கிற அந்த இது தான். ஸோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும், வணக்கம் நண்பா எம், வணக்கம் நண்பா ஆக்ட் எம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எங்கேருந்து எதுலேருந்து எங்கேருந்து கால் பண்ணுதுன்னா வணக்கம் நண்பா. ஸோ இது எதனால் வரமாட்டேங்குதுன்னா, இங்கே வந்து செக் பாக்ஸ் இருக்குது, செக் பாக்ஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும் வணக்கம் நண்பா எம் எம் ஒன். ஸோ இந்த கால் ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது இங்கே கரண்ட்டு இங்கே வரும், கரண்ட்டு இந்த மெட்டீரியல் இந்த பாக்ஸுக்கு இதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இந்த கால் ஸ்டேட்மெண்ட் நம்மளுடைய இந்த பாக்ஸோட இந்த பாக்ஸோட ஈவெண்ட் கிராஃபுக்கு கால் பண்ணுது. ஸோ இது வந்து பார்க்கும் இது என்னது, மெட்டீரியல் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி அனுப்பி விட்றோம். ஸோ திருப்பி அனுப்பிவிட்டு இந்த இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணும் போது இதெல்லாமே ஒரு செகண்டில் நடக்கும். ஸோ இதுதான் அங்கே நடக்குது அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு பட்டன் 2, எம் 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா காப்பி பேஸ்ட், இந்த இடத்துல வணக்கம் நண்பா மெட்டீரியல் 2, வணக்கம் நண்பா எம் 2. ஓகே, இப்போது சேவ் பண்ணிக்கலாம். இப்போது போய் ரன் பண்ணலாம். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வரணும், ஆனால் வரல. ஏன் அப்படி வரலன்னா, அந்த இதை வர வைக்கிறதுக்காக ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுக்கணும். அது என்ன லைன்னா, அது வந்து ஓப்பன் லெவல் ப்ளூ பிரிண்ட்டில் போய் கொடுக்கணும். இந்த ஸ்டார்ட் பண்ணோடனே ஒன்று நடக்கணும்னு சொன்னலைங்க, அந்த இடத்துக்கு வந்துடுங்க. இது இப்போதைக்கு பிரேக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணதும் ஸோ இந்த இது ஸ்டார்ட் பண்ணதும் கிரியேட்னு கொடுங்க. கிரியேட் விக்கெட்னு கொடுத்தீங்கன்னா, விக்கெட்னா என்னென்னு சொன்னேன் யூஐ. ஸோ அந்த யூஐ எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வணக்கம் நண்பா யூஐன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் நேம் கொடுங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே என்டர் அடிச்சுட்டு போயிடாதீங்கன்னு அதனால தான் முன்ன சொன்னேன். ப்ரொமோட் டு வேரியபிள். ஸோ இந்த புள்ளியை ரைட் கிளிக் பண்ணுங்கள், நல்லா பார்த்துக்கோங்க, ரைட் கிளிக் இழுக்கக்கூடாது. ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ரொமோட் டு வேரியபிள்னு கொடுத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்துடும், இந்த பாக்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆடு கொடுங்க. ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆடுன்னு கொடுங்க. இங்கே வந்து ஆடு டு வியூ போர்ட் அப்படின்னு வரும். ஆடு டு வியூ போர்ட்னு வந்ததும் இந்த இதை அப்படியே விட்டுருங்க. ஸோ ஆடு டு வியூ போர்ட் கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த இது வரும். இப்போ நம்ம பண்ணிட்டோம், இப்போ ப்ளே பண்ணுறோம். இந்த இடத்துல பட்டன் வந்துருச்சு. ஆனால் இப்படி நீங்கள் ஓடும் போது மவுஸ் போயிடும். மவுஸ் போயிருச்சுன்னா இப்போ வந்து உங்களால் வந்து அதை கிளிக் பண்ண முடியாது. ஸோ அந்த மவுஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன அதே இடத்துல முன்ன நம்ம பார்த்த அதே இடத்துல இந்த ஆட் டு வி போட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட் பிளேயர் கண்ட்ரோல் கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துல வந்து ஷோ மவுஸ் செட் ஷோ மவுஸ் கர்சர் இதில் வந்து டிக் போட்டுருங்க, அப்போ தான் தெரியும். இப்போ வந்து இதை லிங்க் பண்ணிடணும். ஸோ இந்த இது தான் யூஐ தெரிகிறதுக்கான இது. யூஐ வந்து விசிபிள் ஆகிறதுக்கு பட்டனும் விசிபிள் ஆகிறதுக்கும் விசிபிள் அண்டு
மவுஸ், மவுஸ் கர்சர் விசிபிள், இது ரெண்டும் விசிபிளாக வர்றதுக்கு தான் இது. ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணிவிட்டு இப்போது ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸ்னால தான் நீங்கள் வளைக்கணும் பார்த்தீங்களா. இப்போது இதை கிளிக் பண்ணால் அந்த இது நடக்கும். நம்ம அந்த சைடு யூஐ சைடு போயிடலாம். அடுத்த தடவை இந்த கேரக்டர் அந்த சைடு கொண்டு போய் வச்சிட்றேன். இப்போது மெட்டீரியல் ஒன், மெட்டீரியல் டூ, இது ஏன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஏன் சேஞ்ச் ஆகலைன்னா இந்த இடத்துல எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறது இது தான், எல்லாமே பண்ணியாச்சு ஆனால் ஏன் வரல அப்படின்னா, இந்த மெஷ்ஷு வந்து நம்ம ரெஃபரன்ஸாக இதுக்குள்ளே ப்ரௌஸ் போய் அதுக்கப்புறம் தான் பிக் பண்ணோம். ஸோ பிக் பண்ணிவிட்டு இந்த ஆக்டருக்கு தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அப்படிங்கிறதுனால இந்த ஆக்டரில் தான் அந்த இது ஒர்க் ஆகும், அந்த ஃபங்க்ஷன். ஸோ இதை டெலீட் பண்ணிடுங்க. அதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த கேரக்டர் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துருச்சு ப்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன், இப்போ பார்த்தீங்கன்னா கேமோட பட்டன் கிடச்சிருச்சு, M1 M2 M1 M2. ஸோ மெட்டீரியல் சேஞ்ச் ஆகுது பட்டன் மூலமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், மெஷில் ஆக்டர் க்ரியேட் பண்ணோம், இதை வந்து பிக் பண்ணி உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு வியூ போட்டு வந்துருச்சு. ஈவெண்ட் கிராப்பில் தான் நம்ம வந்து செட் மெட்டீரியல் கொடுக்குறோம். இது வந்து ஒரு கால் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே தான் யூஐயில் பண்ணணும். யூஐ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ரைட் கிளிக் பண்ணி விட்கெட்டில், யூசர் இன்டர்ஃபேஸில் விட்கெட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு நேம் கொடுத்துட்டு அதை டபுள் கிளிக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் கிடச்சிருச்சு, பட்டனு டெக்ஸ்ட்லாம் உள்ளே போடுறீங்க. பட்டன் டெக்ஸ்ட்லாம் போட்டுட்டு இந்த கிராஃபுக்கு போயிட்டிங்கன்னா நீங்கள் போட்ட பட்டன் இங்கே வேரியபிளாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஆன் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டும் கிடச்சிரும். அந்த ரெண்டு கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கெட் ஆல் ஆக்டர், இது வந்து இந்த நோட் எதுக்குன்னா நீங்கள் அதுக்குள்ளே அந்த மெட்டீரியல் அந்த பாக்ஸை வந்து வணக்கம் நம்ம ஆக்ட் எம்ங்கிற அந்த பாக்ஸுக்குள்ளே அதை உள்ளே செட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆக்ஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கால் ஸ்டேட்மெண்ட் நம்ம முன்னே பண்ணது, இந்த கால் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து அங்கே கெட் பண்ணிட்டு போவோம். கெட் பண்ணிட்டு போனதுன்னா போனதுக்கப்புறம் ப்ளே பண்ணும்போது யூஐ வரணும். யூஐ வரதுக்காக நம்மளுடைய இந்த லெவல் ப்ளூ பிரிண்ட், ஓப்பன் லெவல் ப்ளூ பிரிண்ட்டில் ஈவன் பிகின் ப்ளேவில் வந்து க்ரியேட் விக்கெட் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த விக்கெட் அங்கே கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ரொமோட் கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொமோட்டு வேரியபிள்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது வந்துடும் ஆட் டு வியூ போர்ட். ஸோ அதுக்கப்புறம் பிளேயர் கண்ட்ரோல், இதுதான் நம்ம அந்த பிளேயர் அங்கேருந்து மவுஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம கொடுத்துருக்குறோம். இது ரன் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சேவ் பண்ணியாச்சு. ரன் பண்ணால் நம்மளுக்கு மெட்டீரியல் ஒன், மெட்டீரியல் டூ கிடச்சிருச்சு பட்டனில். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் சேஞ்ச் யூஸிங் யூஐ பட்டன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸில் லைட் ஆன் ஆர் ஆஃப், யூஐ பட்டன் மூலமாக லைட் எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.